அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் சார்வரி வருடம் ஐப்பசி 20 நாள் நவம்பர் 5 தேதி 2020 ஆண்டு வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு என்று பார்க்கலாம். மேஷ ராசிக்காரரே, உங்கள் ராசிக்கு 3 வீடான முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் முயற்சிகள் வெற்றியடையும். தன்னம்பிக்கை தைரியம் கூடும். சோர்வு நீங்கி உற்சாகமுடன் செயற்பட தொடங்குவீர்கள். எப்போதும் இல்லாத அளவிற்கு அழகும் இளமையும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ரொமான்ஸ் நினைவுகள் உற்சாகத்தை தரும். மனவாழ்வில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரரே, சந்திரன் 2 வீட்டில் பயணம் செய்கிறார். கடந்த 2 நாட்களாக இருந்த மன சஞ்சலம் நீங்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். கோபம் குறையும். தோற்றப்பொழிவு அதிகரிக்கும். விலகிச் சென்ற உறவினர்கள் வலிய வந்து பேசுவார்கள். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. அலுவலகத்தில் மேலதிகாரி உதவுவார். மிதுன ராசிக்காரரே, ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். வாகனம் பழுதாகும். அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். நிதானமாக செயற்படவும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். மன உளைச்சல் ஏற்படும். குடும்பத்தில் சலசலப்புகள் வந்து நீங்கும். அலுவலகத்தில் அலட்சியம் வேண்டாம். கடக ராசிக்காரரே, ராசிக்கு 12 வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வீண் விரய செலவுகள் வந்து செல்லும். அலுவலகத்தில் மரியாதை கூடும். பணவரவு நன்றாக இருக்கும். கூடவே செலவுகளும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்காலம் பற்றிய கவலைகள் வந்து போகும். உறவினர் நண்பர்களை பகைத்து கொள்ளாதீர்கள். எதிர்பாராத பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள். அலுவலகத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிம்ம ராசிக்காரரே, ராசிக்கு 11 வீடான லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரர்களின் உதவி கிடைக்கும். பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். மனைவி வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சொந்த பந்தங்களை அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். செயலில் வெற்றி பெறுவீர்கள். பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும். கைமாறாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். கன்னி ராசிக்காரரே, ராசிக்கு 10 வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் செய்யும் வேலையில் வேகம் கூடும். எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வரும். வண்டி வாகனங்களை சீர் செய்வீர்கள். பொருளாதார நிலை சற்று மந்தமாக இருக்கும். மாலைக்கு மேல் பணவரவு அதிகரிக்கும். வீட்டில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிரச்சனைகள் எளிதில் முடியும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்களை மதிப்பார்கள். ராசிக்கு 9 வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். கடந்த 2 நாட்களாக உத்தியோகத்தில் இருந்த வேலை சுமை குறையும். மாலை முதல் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த பனிப்போர் நீங்கும். அரைகுறையாக நின்ற வேலைகள் முடிவடையும். வெளியூரில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரத்தில் புது தொடர்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்படும். உங்கள் வார்த்தைகளுக்கு புதிய மதிப்புகள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரரே, ராசிக்கு 8 வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். எதிலும் கவனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அம்மா வழி உறவினர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட வேண்டாம். மௌன விரதம் இருப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது. தனுசு ராசிக்காரரே, ராசிக்கு 7 வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவிக்குள் இருந்த ஒற்றுமை மேலோங்கும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். அலுவலகத்தில் நீங்கள் சொல்லும் கருத்துக்கு ஆதரவு பெருகும். பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடிவடையும். மகர ராசிக்காரரே, ராசிக்கு 6 வீட்டில் சந்திரன் மறைந்திருக்கிறார். என்றாலும் லாப குருவினால் பொருளாதார நிலை சிறப்படையும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். நட்பினால் ஆதாயம் உண்டு. அலுவலகத்தில் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள். எதிர்பாராத பணவரவு உண்டு. நீண்ட நாட் கனவுகள் நனவாகும். கும்ப ராசிக்காரரே,
ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் சஞ்சரிக்கும் சந்திரனால் சகோதரியின் உதவியும் ஆறுதலும் கிடைக்கும். நவீன சாதனங்கள் வாங்குவீர்கள். குழந்தைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீர்கள். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்பு சலுகைகள் கிடைக்கும். பணப்பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள். மீன ராசிக்காரரே, ராசிக்கு நான்காவது வீடான சுகஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். அம்மாவின் உடல்நலனில் அக்கறை காட்டுங்கள். உடன் பிறந்தவர்களால் உற்சாகம் உண்டு. வீடு வண்டி வாகனம் வாங்க இன்று நல்ல நாளாக அமைகிறது. அலுவலகத்தில் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் தருவார்கள். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் விமர்சனங்களையும் தாண்டி முன்னேறுவீர்கள். நன்றி.